ஓகே, இவ்வளோ நேரம் உங்களை மொக்க போட்டு என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அண்ட் எனக்கு வந்துட்டு நம்ம சிஸ்டர் மெடல் பேசியிருக்கேன். இப்ப உள்ள இப்ப கத்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ட்ரைனிஸ்க்கும் தெரியும், முன்னாடி போன வருஷம் படித்தவங்களுக்கும் தெரியும், நம்ம குட்டீஸ் எல்லாருக்கும் தெரியும். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நான் சொல்லும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எங்களுடைய குழந்தைங்க மத்தியிலையும் இந்த ட்ரைனர்ஸ் மத்தியிலையும் நிறைய என்ன பண்றது, என்ன சொல்றது, நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆர்வத்தை நிறைய பார்த்து தான் மோட்டிவேஷன். நீங்க எப்படி பண்றீங்க எங்களால முடிஞ்ச கண்டிப்பா போடணும். நீங்க ஈவென்ட் முடியற வரை கழட்ட கூடாது, போடுங்க. நண்பர்களே, இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா மகளிர் தினம் வந்து செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ 2024 மகளிர் தினம் அண்ட் மகளிருக்கு வந்துட்டு நம்ம அவார்ட் கொடுக்கற வந்து ஃபங்க்ஷன் போக போகுது. பார்ட் 1
இந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். லெமன் அண்ட் ஸ்பூன் அண்டு லக்கி கேம் அண்ட் கிட்ஸுக்காக தனியாக அண்ட் மகளிருக்காக தனியாக. ஸோ அந்த மாதிரி நிறைய அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். கிட்ஸ் நிறைய இருந்தாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் அவங்க எல்லாருக்குமே வின்னர் லூசருங்கிற இதே பாகுபாடே இல்லை, எல்லா கிட்ஸ்க்கும் வந்துட்டு கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு பயங்கரமாக என்டர்டைனிங்காக ரொம்ப சந்தோஷமாக அண்ட் எல்லாருமே இந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு போனோம். அண்ட் ஃபர்தராக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிட்ஸுக்கும் மரியாதை பண்ணணும், அதனால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எல்லாமே கிட்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு ஃபைனலாக ஒரு வோட் ஆஃப் தேங்க்ஸ் முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறமா எல்லாம் மூவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்டு ஃபுட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கரமான ஸ்பான்சர்ஸ் எல்லோரும் நான் இது பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஃபீல். அந்த இடம் ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் நான் ஒருத்தரை விட இன்னொருத்தர் நான் கொடுக்கணும் அப்படிங்கிற அதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் ரொம்ப ஹாப்பியாக எடுத்துகிட்டு போனாங்க மொத்த ஈவெண்ட்டும். அண்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை துதி 100% வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. சீரியஸ்லி இவங்க அத்தனை பேருமே வந்துட்டு எந்த குரூப்பிசம் எல்லாம் ஃபார்ம் பண்ணாமல் இவங்களை பற்றி டெஃபினட்டாக நான் சொல்லி ஆகணும். என் குரூப்பிசம் எல்லாம் ஃபார்ம் பண்ணாமல் ரொம்ப அழகாக எல்லோரும் நான் இந்த வேலை தான் பண்ணுவேன் இந்த வேலை தான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் காமனாக எல்லாருமே ஷேர் பண்ணி பண்ணாங்க. ஃபுட்டும் ஆகட்டும் சரி ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் ஆகட்டும் சரி எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் க்ளீனிங் ஒர்க்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருக்கிறது எல்லாமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். எப்படி டெக்கரேஷனுக்கு இன்வால்வ் ஆகி வந்தாங்களோ சிமிலர்